நம்மள தாண்டி வந்து பல பெரிய ஊழல்கள் மையப்படுத்தப்பட்ட ஊழல்கள் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன். இன்னைக்கு வந்து நம்ம மாநிலத்தை வந்து ஒரு பெரிய அளவு உலுக்கிட்டு இருக்கு. மையப்படுத்தப்பட்ட கரப்ஷன் அப்படின்னும் பொழுது நம்ம பெரும்பாலும் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, மையப்படுத்தப்பட்ட ஊழல்கள் நம்மளுடைய லைஃபை வந்து நேரடியாக பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு வியூ இருக்கலாம். பட் வந்து அது நம்மளுடைய லைஃபை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பாதிச்சுட்டு இருக்கு. அதுக்கான ஒரு ஒரு உதாரணம் தான் நான் வந்து இங்க காட்ட போறேன். இதுல முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரசன்டேஷன் வந்து ஊழல்கள் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி கிடையாது. இந்த பிரசன்டேஷன் என்ன அப்படின்னா, காமன் சிட்டிசன்ஸா நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி ஊழல்களை வெளிக்கொண்டு வர முடியும், மையப்படுத்தப்பட்ட ஊழல்களை நம்மளால எப்படி வெளியே கொண்டு வர முடியும், நம்ம அதுக்கான வேலைகளை எப்படி செய்ய முடியும். ஏன்னா இது மிக மிக முக்கியம். முதல்ல ஊழல்களை வெளியே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு, அதுக்கப்புறம் அதன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அவசியங்கள் இருக்கு. ஸோ எப்படி நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறது நான் கடைசியில் வரேன். பட் முதல்ல எப்படி இதை வெளிக்கொண்டு வர முடியும், அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரசன்டேஷன். நெக்ஸ்ட், ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு வெப்சைட், இதில் வந்து நான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடந்த 3-4 மாதங்களில் நம்ம வெளியிட்டுள்ள அந்த பினாமி குயினாக இருக்கட்டும், இல்லை ராமோன்ரா இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை பல இஷ்யூஸ்க்கு எதுக்குமே நான் வந்து பெரும்பாலும் ஆர்டிஐ யூஸ் பண்ணதில்லை. ஆர்டிஐ மிக மிக குறைவாக யூஸ் பண்ணி நிறையா வந்து ஆன்லைனில் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த இரண்டு வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜௌபா கார்ப் அப்படிங்கிற வெப்சைட், ஜௌபா கார்ப் கம்பெனி டிஐஆர்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, ஒரு நிறுவனம், ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கட்டும், இல்லை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கட்டும், அதோடைய டைரக்டர்ஸ் யாரு, அந்த நிறுவனங்களை பத்திய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால வந்து இந்த ஜௌபா கார்ப்ல பார்க்க முடியும். MCA.gov.in/MCA21 இந்த வெப்சைட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட். இந்த MCA.gov.in/MCA21 என்ன பார்க்க முடியும் சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட எல்லா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட்ஸ், இது எல்லாமே எல்லா நிறுவனங்களும் ஒவ்வொரு வருஷமும் இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால வந்து நம்ம அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நம்மளால டீட்டெயில்டா இருக்கக்கூடிய வேலைகள் வந்து இதுல பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நான் ஒரு ரெண்டு சின்ன எக்ஸாம்பிள் தரப்போறேன், காமிக்க போறேன் உங்களுக்கு. ஸோ எப்படி வந்து நான் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் இது வந்து நம்ம ரீசெண்டா பார்த்தது. இப்போ ஒரு 3-4 மாதம் முன்னாடியே வந்து டிசம்பர் கடைசியில வந்து சேகர் ரெட்டியை வந்து ரைட் பண்றாங்க. நம்ம சேகர் ரெட்டி வந்து இன்னும் உள்ளதான் இருக்காரு. ஏதோ ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, முதல்ல ஒரு கேஸ்ல இது பண்ணி பெயில் வாங்கினாரு, இன்னொரு கேஸ்ல உள்ள போறாங்க. கிட்டத்தட்ட 131 கோடி கேஷ் எடுக்கிறான்றாங்க, 127 கிலோ தங்கம் அவர் வீட்டில் இருக்கு. இவருக்கு வந்து ராம்மோகன் ராவ், இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க எல்லாரு கூடயும் லிங்க் இருக்கிறதா பேசப்படுது. பட் இந்த மாதிரி லிங்கை நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், இது எல்லாமே பேச்சில் இருக்கு, இது வந்து உண்மையா அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு நியூஸ் வருது, JSR இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் ஆஃபீஸ், அதாவது சேகர் ரெட்டியோட நிறுவனங்கள் என்னெல்லாம் ரைட் பண்ணப்படுதுன்னு இன்கம் டாக்ஸ்ல ஒரு இது வரும்போது, இந்த மாதிரி அவருக்கு JSR இன்ஃப்ரான்னு ஒரு கம்பெனி இருக்கு, இதுல வந்து ரைட் பண்ணப்பட்டது அப்படின்னா, இதுதான் நமக்கு க்ளூ. நமக்கு வந்து முக்கியமா நம்ம இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வரதுக்கு ஆரம்பம் வந்து நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர்ல அங்கங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு, இன்கம் டாக்ஸ் ரைட் நடக்குது, இல்ல வந்து அவர் வந்து இந்த நிறுவனத்துல போய் ஓபன் பண்ணாரு ஒரு இடத்துல போயிட்டு அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு நியூஸ். ஒரு இடத்துல போய் ரைட் பண்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே நம்ம வந்து அந்த எந்த நிறுவனத்தை ரைட் பண்ணாங்க, அதோட பேர் என்ன, இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ இந்த JSR இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் ஆஃபீஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஏன்னா சேகர் ரெட்டி அப்படிங்கிற பேர் எந்த பேர்ல வெப்சைட் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இருக்கும்னு நமக்கு தெரியாது. சேகர் ரெட்டிங்கிற பேர்ல நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஸோ என்ன பண்றோம்னா, இப்போ இந்த ஜௌபா கார்ப் வெப்சைட்டுக்கு போய், இந்த ஜௌபா கார்ப் வெப்சைட்ல நீங்க வந்து கம்பெனி டைரக்டர்னு இருக்கும். ஸோ நீங்க கம்பெனியில வந்து இந்த மாதிரி நான் JSR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு அடிச்சு சர்ச் பண்றேன், JSR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் அடிச்சு சர்ச் பண்ணீங்கன்னா அதோடைய கம்பெனியோடைய டீடைல்ஸ் வரும். அதுல வந்து இந்த மேல வந்து டைரக்டர்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும், அந்த டைரக்டர்ஸ்ங்கிற லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இது வரும். ஸோ டைரக்டர்ஸ்ங்கிற லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, ஒரு 3 டைரக்டர்ஸ், ஸ்ரீனிவாசலு, ஜெகநாதன் சேகர், சேகர் ஜெயஸ்ரீ. ஸோ JSR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடோடைய டைரக்டர்ஸ் இவங்க 3 பேர். ஸோ சேகர் ரெட்டி, சேகர் ரெட்டிங்கிற பேர்ல இல்லை, அவருடைய டின் நம்பர் எல்லாமே ஜெகநாதன் சேகர். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது இருக்கிறது சேகர் ஜெயஸ்ரீங்கிறது அவரோட ஒய்ஃப், ஸ்ரீனிவாசலுங்கிறது அவர் கூட அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஸ்ரீனிவாசலு, அந்த நியூஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஜெகநாதன் சேகர் வந்து என்னெல்லாம்
நிறுவனங்கள்ல இவர் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நம்ம இவருடைய பேரை எடுத்து இந்த டைரக்டர்ல போட்டு இவரோட பேரை போட்டோம்னா அவர் என்னெல்லாம் கம்பெனி வச்சிருக்காரு அப்படிங்கிற லிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு இந்த ஜவுபா கார்ப்ல. ஸோ அவர் ஜேஎஸ்ஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், வி டாப் இன்ஃப்ரா டெக், பாலாஜி டோல்வேஸ், ஜேஎஸ்ஆர் இன்ஃப்ரா, எஸ்ஆர்எஸ், வெஸ்டா, எஸ்ஆர்எஸ் மர்ச்சன்டைஸ், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் அவர் வச்சிருக்காரு. இதுல வந்து நம்ம ஒவ்வொரு நிறுவனமா போய் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுல வந்து ரொம்ப க்ரூஷியலான நிறுவனம் இந்த ஸ்ரீ பாலாஜி டோல்வேஸ். ரொம்ப ரீசெண்டா தான் ஆரம்பிச்சிருக்காங்க 2016ல். பட் இது ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் போனீங்கன்னா இந்த ஸ்ரீ பாலாஜி டோல்வேஸ் உள்ள போய் அதே ஜௌபா கார்ப்ல நீங்க செக் பண்ணலாம். போயிட்டு இதுல யாரெல்லாம் டைரக்டர்ஸ் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஜெகநாதன் சேகர் ஒரு டைரக்டர், பட் இன்னொரு டைரக்டர் சுப்பிரமணியம் பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு. ஸோ இவர் சுப்பிரமணியம் பழனிசாமி அப்படின்னா ஆரம்பத்தில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோட ரிலேட்டிவாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு க்வெஸ்டின் ஒரு தேடல் இருக்கும். ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அதுக்குள்ள போகும்போது சுப்பிரமணியம் பழனிசாமி என்னென்ன நிறுவனங்கள்லாம் வச்சிருக்காருங்கிறதுக்கு அதே வெப்சைட்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா சுப்பிரமணியம் பழனிசாமி இந்த ஸ்ரீ ஆண்டாள் பேப்பர் மில்ஸ், ஸ்ரீ ஆண்டாள் பேப்பர் மில்ஸ் யூனிட் 2, இந்த மாதிரி ஆண்டாள் பேப்பர் மில்ஸ் வச்சிருக்காரு. அப்புறம் இந்த பாலாஜி டோல்வேஸ்ல டைரக்டர் ஆயிருக்காரு. சரி, நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் வெப்சைட்டில் நீங்கள் இந்த எம்சிஏ சர்வீசஸ்க்குள்ளே போனீங்கன்னா வியூ பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த வியூ பப்ளிக் டாக்குமெண்ட்ஸ் லிங்க்குள்ளே போய் தான் நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டு இல்லை பேலன்ஸ் ஷீட்ஸ் இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ், ஏன்னா நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் போக முடியல, ப்ரொசீட் பண்ண முடியல. சுப்பிரமணியம் பழனிசாமின் இருக்கு, சுப்பிரமணியம் பழனிசாமி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, அவரோட 4 ஃபார்ம் வந்திருக்கு, அந்த ஃபார்முக்குள்ளே போனால் எதுவும் மேலே இதுக்கு மேலே வந்து இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க முடியல. ஸோ என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் போய் அவங்களுடைய ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்ஸை வெளில எடுக்கலாம். அதில் வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நாம வந்து ஒவ்வொரு நிறுவனமாக பார்க்கும்போது நெக்ஸ்ட் போகும். இது ஆண்டாள் பேப்பர் மில்ஸ் யூனிட் 2 ஷேர் ஹோல்டிங். ஸோ அதில் வந்து இந்த சுப்பிரமணியம் பழனிசாமிங்கிறவர் இருக்கார், பி சுப்பிரமணியம்ங்கிறவர், எஸ் திவ்யா ஃபாதர்ஸ் நேம் வந்து பி சுப்பிரமணியம். ஸோ திவ்யா அப்படிங்கிறவங்க வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து கிட்டத்தட்ட 40,000 ஷேர் இருக்கு, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 40,000 அவங்க பேரில் இந்த நிறுவனத்தில் இருக்கு. ஸோ யார் இந்த திவ்யா அப்படின்னு நெக்ஸ்ட் போகும் அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமியோடைய அஃபிடவிட்டுக்கு போகணும். எடப்பாடி பழனிசாமியோடைய அஃபிடவிட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் போகும் அதில் அவரை சார்ந்தவர்களில் மருமகள் திவ்யா, எஸ் திவ்யா அப்படிங்கிறவங்க அவருடைய மருமகள் அப்படின்னு சொல்லி அவரை டிக்ளேர் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்லைட் போங்க. ஸோ அவருடைய அஃபிடவிட்லேயே ஸ்ரீ ஆண்டாள் பேப்பர் மில்ஸ் யூனிட் லிமிடெட்ல திவ்யாக்கு ஷேர் இருக்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, பங்குகள் 1,12,00,000 வரைக்கும். ஸோ அப்போ யாரு சுப்பிரமணியம் பழனிசாமிங்கிறவர் யாரு? எடப்பாடி பழனிசாமியோடைய சம்பந்தி. சுப்பிரமணியம் பழனிசாமியும் சேகர் ரெட்டியும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். எடப்பாடி பழனிசாமி பிடபிள்யூடி மினிஸ்டர், பிடபிள்யூடி மினிஸ்டரா இருக்காரு. அவர் வந்து மணல் அள்ளுற கான்ட்ராக்டை சேகர் ரெட்டி கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய சம்பந்தி வந்து சேகர் ரெட்டியோடைய பிசினஸ் பார்ட்னர். ஸோ இது வந்து எப்படி நம்மளால லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து டாஸ்மாக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மூளைக்கு மூளை வந்து ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எவ்ரிடே பல இடங்கள்ல வந்து மூடணும்னு சொல்றாங்க, இருந்தாலும் இடம் மாத்துறாங்க, ஒவ்வொரு இடமா இடம் மாத்தி வைக்கிறாங்க. ஏன்னா பிரைமரிலி இந்த மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரி ஆகட்டும், மேல ஆர் கீழே வந்து ஒவ்வொரு பார் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு பெரிய வருமானம். மக்களுக்கு வந்து எப்படி இருக்கோம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து கட்சிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய வருமானம் மிக மிக முக்கியமா இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம வந்து இதுல ஓனர்ஷிப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2009-10, 10-11 கிட்டத்தட்ட 360 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் இருக்கு. இது வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கமர்ஷியல் டாக்ஸஸ், இது எல்லாமே ஆன்லைன், கூகுள் சர்ச் தான். நீங்கள் கூகுள் சர்ச் போட்டு கூகுளில் உட்காந்து சர்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ கூகுளில் வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ் வெப்சைட் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸ் வந்து 2010 வெறும் 360 கோடி டேர்ன் ஓவர் இருக்கு. அடுத்தது போங்க. ஆனால் வந்து 2013-14 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1,400 கோடி, 5 மடங்கு. 2010-11 ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருது, ஆட்சிக்கு வந்து ஒரு 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 5 மடங்கு டேர்ன் ஓவர் அந்த மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிக்கு மட்டும் வராது. இன்ஃபேக்ட் இதுக்கு அடுத்த வருஷம் 1,800 கோடி ஆச்சு, கிட்டத்தட்ட 2,000 கோடி கிட்ட இப்போ டேர்ன் ஓவர் வந்து இதுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரி யாரு அப்படின்னு சொல்லி நம்ம போய் சர்ச் பண்றோம். இது ஜௌபா கார்ப்லேயே சர்ச் பண்ணலாம். இது இன்னொரு வெப்சைட், கார்பரேட் ஏஆர்ங்கிறது அதே மாதிரி இன்னொரு வெப்சைட்.
இல்ல வேணா சர்ச் பண்ணலாம். இதுல போய் பார்த்தோம்னா சம்பந்தமே இல்லாம ஒரு ரெண்டு பேர் இருக்கும். சிவகுமார் கூத்தியப்பர் சத்தியமூர்த்தியும் கார்த்திகேயன் கலியபெருமாள் தான் டைரக்டர்ஸ் மெட்ராஸ் கோல்டன் டிஸ்டிலரின்னு. இதை பார்த்தா வந்து எல்லாம் மெட்ராஸ் கோல்டன் டிஸ்டிலரி வந்து ஜெயலலிதா அது சசிகலா அது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டைரக்டர்ஷிப்பை பார்த்தா அப்படி தெரியாது. பட் இவர் யாரு அப்படின்னா சிவகுமார் கூத்தியப்பர் சத்தியமூர்த்தி. யாருக்கா தெரியுமா சிவகுமார் கூத்தியப்பர் சத்தியமூர்த்தி யாரு? சரி இதே நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். கே எஸ் சிவகுமார் தெரியுமா? டாக்டர் ரைட். சோ கே எஸ் சிவகுமார் தான் ஜெயலலிதா அவருடைய டாக்டர் டாக்டர் சிவ கூத்தியப்பர் சத்தியமூர்த்தி கே எஸ். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போனீங்கன்னா இந்த சிவகுமார் கூத்தியப்பர் சத்தியமூர்த்தி எந்தெந்த நிறுவனங்கள்லாம் டைரக்டரா இருக்காரு அப்படிங்கிறது நீங்க அந்த சௌபா கார்ப் வெப்சைட்லயே பார்க்கலாம். இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்லயுமே நீங்க வந்து அந்த டின் நம்பரை வச்சு எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்தெந்த கம்பெனிலாம் டைரக்டர்னு வரும். இவர் வந்து கிட்டத்தட்ட வேர்ல்ட் ராக், ஹரிச்சந்தானா, ஜெயா ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், காட்டேஜ் ஃபீல்ட் ரிசார்ட்ஸ், கியூரியோ ஆட்டோமார்க், சிக்னெட், ஜாஸ் சினிமாஸ், கசானா, ஆவரி, ஃபேன்சி, இந்த 12 நிறுவனங்களுக்கும் யாரு? அப்போல பிளாஸ்டிக் சர்ஜனா இருக்கார் இல்லையா, ஜெயலலிதா உங்களுடைய சர்ஜனா இருந்தார் இல்லையா. சோ அவர் வந்து 12 நிறுவனங்களே. ஓகே, சோ இப்ப அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த நிறுவனங்கள் அவருடைய பேலன்ஸ் ஷீட்ஸ். சோ மெட்ராஸ் கோல்டன் டிஸ்டிலரியோ டைரக்டர் வந்து சிவகுமார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சோ ஒருவேளை ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ் போய் பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ்லயும் ஹாட் வீல் சிக்னெட்னு ரெண்டு பேர் தான் மெட்ராஸ் உடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஆடிட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா அப்ப இங்கேயும் சசிகலா இல்ல, இல்ல ஜெயலலிதா இல்ல. சோ அடுத்தது சரி இந்த ஹாட் வீல்ஸ்க்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹாட் வீல்ஸ் உடைய ஆடிட் ஸ்டேட்மெண்ட் நீங்க வந்து அதே அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்து பார்க்கலாம். சோ இந்த ஹாட் வீல்ஸ் உடைய ஆடிட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல உங்களுக்கு தெளிவா இருக்கும். ஹாட் வீல்ஸ் உடைய ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா வி கே சசிகலா 4100 ஷேர், இளவரசி 1000 ஷேர், ஜெயா ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 4900 ஷேர். சோ என்ன ஆகுது, மெட்ராஸ் கோல்டன் டிஸ்டிலரின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதை ரெண்டு நிறுவனங்கள் ஹோல்ட் பண்றாங்க. யாரு? ஹாட் வீல்ஸ், சிக்னல். ஹாட் வீல்ஸ் உடைய ஷேர் ஹோல்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சசிகலா, இளவரசி. அதே மாதிரி நீங்க சிக்னல் பாத்தீங்கனாலும் மெஜாரிட்டி இவங்க தான் இருக்காங்க. சோ அடுத்தது போங்க. சோ இந்த ஜெயா ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவும் 90% ஷேர் ஹோல்டர் வந்து இளவரசி. நெக்ஸ்ட். சோ இது தேடிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் கிடைச்சது. இது வந்து இப்ப இவர் இல்ல, பட் வந்து துக்ளக் பத்திரிகையாளர் சோ ராமசாமி, இவர் வந்து ஜெயா ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டோடைய டைரக்டரா இருந்தாரு அப்படின்னு அந்த ஆடிட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம். இது ஒரு ஷாக், என்னடா இவர் வந்து நியூட்ரல் பர்சன், துக்ளக் பத்திரிகையாளர் அப்படிலாம் சொல்லுவாங்களே பத்திரிகையாளர்லாம், ஆனா இவர் வந்து டைரக்டரா இருந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தா அடுத்தது போங்க. இவர் இந்த ஒரு நிறுவனத்துக்கு இல்ல, 12 நிறுவனத்துக்கு இதே மாதிரி அவர் டைரக்டரா இருக்காரு. நம்ம சொன்ன அந்த சிவகுமார் கூத்தியப்பர் சத்தியமூர்த்தி சொன்ன அந்த 12 நிறுவனத்துக்கும் சோ ராமசாமி 16/12/2011 அன்னைக்கு டைரக்டரா இருக்காரு. இந்த டேட் ரொம்ப ரொம்ப குரூஷியலான டேட். இந்த டேட் என்னன்னா ஜெயலலிதா வந்து சசிகலாவை வந்து அவங்க போயஸ் கார்டனை விட்டு வெளியே அனுப்பிச்ச போது, கட்சியை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு 2 நாள் முன்னாடி. அப்ப 2 நாள் முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா சசிகலாவுடைய ஃபேமிலியில இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாரையும் மாத்தி சோ ராமசாமியை இந்த கம்பெனி எல்லாத்துக்கும் டைரக்டர் ஆக்கிறாங்க. திரும்ப வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் சோ ராமசாமியை வெளியே எடுத்துட்டு திரும்ப சசிகலா, கே எஸ் சிவகுமாரியும், கார்த்திகேயன் கலியபெருமாள், கார்த்திகேயன் கலியபெருமாள் யாருன்னா இளவரசியுடைய மாப்பிள்ளை. சோ இவங்க ரெண்டு பேரையும் டைரக்டர் ஆக்குறாங்க. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஜெயலலிதா அவங்க இல்லாம இருக்கலாம், அவங்க பேர்ல இருக்கிற சொத்து 300-400 கோடியை தாண்டாது, ஆனா சசிகலா மற்றும் அவங்களுடைய ஃபேமிலி கிட்ட இருக்கிற சொத்து நம்ம கிட்ட எவிடன்ஸோட இருக்கிறது மட்டும் 5000-6000 கோடி. சோ எவிடன்ஸ் இல்லாம இருக்கிறது கிட்டத்தட்ட அது வந்து லட்சக்கணக்கான கோடியை தான் தாண்டுன்றுவாங்க. நீங்க வந்து வெளிநாட்டுல எடுத்துட்டு போன பணம் தினகரன், இந்த மாதிரி பல கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கு. இந்த ஹாட் வீல்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற நிறுவனத்தை தான் ஜாஸ் சினிமாஸ் அப்படின்னு பேர் மாத்துறாங்க 2015. சோ இன்னைக்கு ஜாஸ் சினிமாஸ் நம்ம போய் பார்க்கக்கூடிய படம் வந்து இது வந்து நேரடியா சசிகலா கண்ட்ரோல்ல இருக்குது. அடுத்தது போங்க. இந்த ஜாஸ் சினிமாஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 95% ஷேர் ஹோல்டிங்க சசிகலா போன வருஷம் அந்த 2015 வாங்கிட்டாங்க. சோ 9.99 crore செலவழிச்சு அவங்க 95%க்கும் மேற்பட்ட ஷேர்ஸ் வந்து சசிகலா பேர்ல தான் நேரடியா இருக்கு. சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்.
எப்படி வந்து சிட்டிசன்ஸ் நம்ம உட்கார்ந்து இன்ஃபர்மேஷனை வெளியெடுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஊழல்களை வெளியே கொண்டு வரோம். இப்போ நம்ம ஊழலை வெளியே கொண்டு வரோம், நல்ல விஷயம். பட் ஊழலை வெளிக்கொண்டு வந்ததோடு நிறுத்த நிப்பாட்ட முடியுமா? இதுக்கு மேல என்ன ஆக்ஷன் எடுக்கப்படுது? உதாரணத்துக்கு இந்த சேகர் ரெட்டி கேஸ் ஆகட்டும், ராம்மோகன் ராவ் கேஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இப்ப டெண்டர் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லயும் அவங்க இந்த பிரைவேட் பப்ளிக் லிமிடெட்ல எல்லா லாபத்தையும் வைக்கிறது கிடையாது. அவங்க அது எல்லாமே பார்ட்னர்ஷிப் கம்பெனி இல்ல ப்ரொப்ரைட்டரிஷிப் கம்பெனி தான் வைக்கிறாங்க. ஏன்னா பார்ட்னர்ஷிப் ப்ரொப்ரைட்டரிஷிப் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ஸை நம்மளால வெளியெடுக்க முடியாது. அதனால அவங்க நம்மளோட ஸ்மார்ட், நம்ம ஒரு வேலை பண்ணோம்னா அவங்க நம்மளோட அதுக்கு மேல ஒரு வேலை பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே அதனாலதான் ராம்மோகன் ராவ் வந்து அவருடைய பினாமி கம்பெனிக்கு அந்த 520 crore டெண்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இருக்கும் போது மற்ற 5 கம்பெனி எல்லாம் பிரைவேட் பப்ளிக் லிமிடெட், ஆனா இவங்களோட கம்பெனி ப்ரொப்ரைட்டரிஷிப் கம்பெனி. ஸோ நம்ம வந்து அவங்க எவ்வளவு லாபம் எடுத்தாங்கிறது பார்க்க முடியாது. இந்த சிக்கல் எல்லா இடத்துலையும் நம்ம இன்னைக்கு இருக்கிறத பாக்குறோம். இந்த JSR இன்ஃப்ரா இதுக்குள்ள எதுவுமே வைக்கல, 4 crore வச்சிருக்காரு அவர், 4 crore 5 crore வச்சிருக்காரு சேகர் ரெட்டி, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. எங்க வச்சிருக்காங்கன்னா அது எல்லாமே அந்த ப்ரொப்ரைட்டரிஷிப் பார்ட்னர்ஷிப் கம்பெனியில தான் வந்து அவங்க பிசினஸ் பண்றது, அதை தாண்டி வந்து கேஷா தான் வச்சிருக்கிறது. அப்போ அதை நம்ம வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சில மாற்றங்கள் வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் டெண்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மாற்றம் தான் தேவை. கவர்மெண்ட் டெண்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு சின்ன டெண்டர்ஸ், ஒரு 10 lakh 20 lakh இருக்கிற டெண்டர்ஸ்னா பரவாயில்ல, ஆனா 20 lakh மேல இருக்கிற டெண்டர்ஸ்னா அது பிரைவேட் பப்ளிக் லிமிடெட்க்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லை பிரைவேட் லிமிடெட், ஏன்னா என்ன வித்தியாசம் பிரைவேட் லிமிடெட்க்கும் ப்ரொப்ரைட்டரிக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளையன்ஸ் தான். பிரைவேட் லிமிடெட்ல நீங்க வந்து குவார்டர்லி ஒன்ஸ் மீட்டிங் நடத்தணும், ஒவ்வொரு வருஷமும் நீங்க வந்து கொண்டு போய் கட்டணும். இன்ஃபேக்ட் இருந்த மினிமம் அந்த கேபிட்டல கூட இப்ப தகர்த்துட்டாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா இதுல மோர் கம்ப்ளையன்ஸ், நீங்க வந்து போய் ஃபைல் பண்ணணும் ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். அதனால பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் பெரிய டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னு ஃபைட் பண்ண வேண்டியது நம்மளால ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு சின்ன ஜீவோனால கவர்மெண்டால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், பட் இதனால இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஊழல் செய்யற அதிகாரிகளுக்கும் பெரிய அடி விழும். ஒரே ஒரு ஜீவோ தான், ஆனா இதை யார் செய்வாங்க? சோ இதுக்கு பப்ளிக் பிரஷர் போட வேண்டியது நம்மளுடைய இம்பார்ட்டன்டான ரெஸ்பான்சிபிலிட்டி.